அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இலங்கை உள்ளதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட்கப்ரால் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் அரசியலையும் அமெரிக்கா முன்னெடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கி ஆளுநரும் நாட்டின் தலைவர்களும் கவனத்துடன் செயல்பட வேண்டுமென கப்ரால் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கடந்த 9 வருடங்களாக இந்த வேலையை நான் செய்தேன். நான் எப்போதாவது ஒரு நாள் புகார் செய்திருக்கிறேனா அல்லது அழுதிருக்கிறேனா? போரையும் மீறி நாங்கள் எங்கள் பணியை செய்தோம். அதுதான் மத்திய வங்கி ஆளுநருக்கும் நாட்டின் தலைவர்களுக்கும் தேவை. இனி எங்களிடமோ அல்லது இந்த நாட்டின் தலைவரிடமோ பேசுவதில் அர்த்தமில்லை. எல்லாமே அமெரிக்காதான் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான கடன் நிவாரண ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு சீனா உதவியதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜோஜிவா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சாம்பியா, கானா மற்றும் எத்தியோப்பியா போன்ற நாடுகளுக்கான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்களை அடைய சீனா தனது பணியை விரைவுபடுத்த வேண்டுமென சீனாவின் புதிய உயர்மட்ட பொருளாதார அதிகாரி லீ கியாங்கிடம் ஜோஜிவா கோரிக்கை விடுத்துள்ளார். கடன்களை கையாள்வதற்கு சீனா பல நிறுவனங்களை கொண்டுள்ளமையால் தாமதங்கள் ஏற்படுகின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் சீனா தமது பங்கேற்பை விரைவுபடுத்த வேண்டுமென கோரியுள்ளதாக ஜோஜிவா மேலும் தெரிவித்துள்ளார்.